மற்றும் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு கியூ எனில் பி ஸ்கொயர் இன்டு கியூ ஸ்கொயர் இன்டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன் என நிரூபிக்க. அப்ப பி உடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க, இங்க கியூவுக்கும் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம், இதுல என்ன பண்ணலாம், நம்ம பிரதியிடலாம். புரியுதுங்களா? எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம், என்ன எடுக்கிறோம் நம்ம எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்னடா நான் கொடுத்துருக்காங்க, பி ஸ்கொயர் இன்டு கியூ ஸ்கொயர், பி ஸ்கொயர் பெருக்கல் கியூ ஸ்கொயர், மறுபடி பெருக்கல் இன்டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ, ரைட்டா? இப்ப இதுல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும், இதுல என்ன பண்ணும், பிரதியிடணும். பி அப்படின்னு இருக்கிற இடத்துல என்ன பிரதியிடணும், நீங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. பி இருக்கிற இடத்துல என்ன நீங்க சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. ஆனா இங்க என்ன இருக்கு, ஸ்கொயர். அப்ப இதுக்கு என்ன போடணும், நீங்க ஸ்கொயர் போடணும், கரெக்டா டாகணும். அடுத்தது கியூன்னு இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம், என்னது சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஆனா இங்க என்ன இருக்கு, ஸ்கொயர்டு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன போட்டுக்கலாம், ஸ்கொயர்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையா என் கூடவே கவனிங்கடா கண்ணா, கண்டிப்பா படிச்சிட முடியும், சரியா? அதனால ப்ரூவ் தட் இது டஃபா இருக்கலாம் நினைக்க கூடாது. இப்ப பி ஸ்கொயர்ட் எழுதிட்டேன், கியூ ஸ்கொயர்ட் எழுதிட்டேன், அது மாதிரி இன்ட்டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர். இங்க ஏற்கனவே பி ஸ்கொயர்ட் எழுதுறோமா, அதே தான். இல்ல அப்படின்னாலும் நீ இதுல இருந்து கூட எழுது, என்னது பின்றது, என்னது காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. அடுத்து என்ன பண்ணும், ஹோல் ஸ்கொயர், அதை மறக்க கூடாது. என்ன பண்ணும், ஹோல் ஸ்கொயர். அப்ப இது என்ன பிராக்கெட்டா மாத்திக்கலாம், ஸ்கொயர் பிராக்கெட்டா மாத்திக்கலாம், சரியா? அடுத்து என்னது பிளஸ் கியூ ஸ்கொயர், கியூ என்னது சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஏன்னா நான் ஹோல் ஸ்கொயர் போடுறோம், இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால. இதை பார்த்து எழுதுறதுக்கு பதிலாக இதுல ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கணும்னு டக்கு டக்குன்னு இதை பார்த்து எழுதுனா டைம் சேவ் ஆகும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து என்னது பிளஸ் மூணு. இந்த ஸ்டெப்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? இப்ப நிரூபிக்கணும் போது நம்ம இந்த ப்ராப்ளத்தை விட்டுட்டு வர்றதுக்கு பதிலா இதை எழுதிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வர்றதுக்கு என்னடா கண்ணா கஷ்டம். எல்லா குழந்தையாலையும் சப்ஸ்டியூட் பண்ண முடியும், பண்ண முடியுமா முடியாதா, கண்டிப்பா முடியும். அதை விட்டுட்டு முக்கோணவியல் ட்ரிக்னாமெட்ரி எனக்கு வராது அப்படின்ற ஒரு ஃபீல் வரக்கூடாது, சரியாடா கண்ணா? அடுத்தது என்ன பண்ணலாம், கவனிங்க இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஸ்கொயர் இருக்கா, அப்ப அடுக்குக்கு அடுக்கு வந்திருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியுமா என்னது அடுக்குக்கு அடுக்கு, ஏ டு த பவர் ஆஃப் எம், அதனுடைய அடுக்கு எண் டு த பவர் எண். அப்ப ஏயின் அடுக்கு அடுக்குக்கு அடுக்கு வந்து அடுக்கு குறியீடு, இந்த ரெண்டு அடுக்குகளையும் என்ன பண்ணும், பெருக்கணும், எம் இன்டு எம் அதேதான். அப்ப இது ரெண்டையும் பெருக்கலாமா, அப்ப என்ன அர்த்தம், காஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு, அடுக்குக்கு அடுக்கு வந்திருக்கு. அப்ப பெருக்கலாம் என்ன ஒரு ரெண்டு ரெண்டு நாலு, அப்ப காஸ் டு த பவர் ஆஃப் ஃபோர் தீட்டா, ரைட்டா? காஸ் டு த பவர் ஆஃப் ஃபோர் தீட்டா டிவைடட் பை என்ன வரணும், சைன், இங்க ரெண்டு மட்டும் தான் இருக்கு, புரியுதுங்களா? அப்ப என்ன வரும் இங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா. இதுவும் ஒண்ணு இல்லடிக்கணும், இங்க அடுக்கு என்னன்னு அர்த்தம், ஒண்ணுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்பர் இல்லைன்னு போது ரெண்டுன்னு டக்குன்னு எழுதி, ஒண்ணு பெருக்கல் ரெண்டு ரெண்டு, அவ்வளவுதான். அதே மாதிரி அடுத்தது, இப்ப இது பிராக்கெட் போட்டுக்கணுமா, ஏன்னா பெருக்கல் இருக்கு, அதனால இது பிராக்கெட் போடு. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா, அதுக்கு அடுக்கு என்னது ரெண்டு, அதாவது இது என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப இது பண்றோம் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதுதான். இப்ப இந்த அடுக்கையும் இந்த அடுக்கையும் பெருக்கிறோம். ஆக்சுவலா இந்த ஸ்கொயர்ன்றது தொகுதிக்கும் பகுதிக்கும் தனித்தனியா வருது, ரைட்டுங்களா? புரியுதா? நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியா வருது. அப்ப இங்க என்ன வரும், சைனுக்கு என்ன வரணும், அடுக்கு நாலு, சைன் டு த பவர் ஆஃப் ஃபோர் தீட்டா டிவைடட் பை என்ன வரணும் இங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா, ரைட் அடிக்கணும், காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது இங்க நல்லா கவனிங்க, அதே மாதிரிதான். இப்ப இங்க என்ன வந்துச்சோ அதே தான் இங்கேயும் வரும், ஏன் இதுவும் பி ஸ்கொயர் இதுவும் கியூ ஸ்கொயர் தான். அதனால மறுபடியும் இங்க பெருக்கி பார்த்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும்.
அதனால என்ன பண்ணிரலாம் டக்குனு இதை எழுதிரலாம் cos to the power of 4 theta divided by sin square theta plus sin to the power of 4 theta divided by cos square theta plus 3 வேற ஒண்ணும் கிடையாது இல்லையே அது பெருதர் தான் 2 2 4 அப்ப cos to the power of 4 theta sin square theta plus 2 2 4 sin புரியதா புரியலையா sin to the power of 4 theta divided by cos square theta plus 3 சரியா சரியா புரியதாடா கண்ணா இப்போ இங்க நல்லா கவனிங்க இது பெருக்கல்ல தான இருக்குது அப்ப இது இதையும் கேன்சல் பண்ணிக்கலாமா ரைட்டா வேற கலர் போடுறேன் இதெல்லாம் இப்படி எழுத தேவையில்ல உங்களுக்கு புரிதலுக்காக எழுதுறேன் இது ஆக்சுவலா என்ன அர்த்தம் sin square theta into sin square theta னா இது என்ன அர்த்தம் cos square theta into cos square theta னா அர்த்தம் கரெக்ட்டா ரைட்டா ரைட் இல்லையா அப்ப என்ன அர்த்தம் cos square theta get cancel sin square theta get cancel அப்ப இங்க என்ன மிச்ச இருக்குது cos square theta into sin square theta புரியதாடா கண்ணா என்ன மிச்ச இருக்குது cos square theta into sin square theta சரியா புரியதா புரியலையா அதுக்கு அடுத்து ஆக்சுவலா இது தேவையில்லை டைரக்டாவே நீ என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் இது வந்து லேட் ப்ளூமஸ்க்காக மிஸ் இப்படி எழுதி காட்டியிருக்கிறேன் மற்றபடி இது தேவையில்லை டைரக்டாவே நீ என்ன பண்ணிடலாம் இதெல்லாம் கேன்சல் பண்ணாம அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு என்னது cos to the power of 4 theta divided by cos square theta அப்ப என்ன பண்ணனும் நீங்க அடுக்குகளை கழிக்கணும் ஆக்சுவலா பாருங்க போறோம் cos to the power of 4 theta divided by cos square theta இப்படி மாத்தி எழுதிக்கலாம் sin to the power of 4 theta divided by என்னது sin square theta அடிமானங்கள் ஒரே மாதிரியா இருக்கும்போது அடுக்குகளை என்ன பண்ணோம் கழிக்கணும் அப்ப cos to the power of 4 minus 2 அப்ப என்ன வரும் cos square theta எப்படி வேணாலும் பண்ணலாம் நீங்க நீ இல்லையா கேன்சல் பண்றோம் ரைட்டுங்களா இத என்ன பண்ணிக்கிறோம் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் cos square theta நீ மெண்டலா கேன்சல் பண்ணி இப்படி அடுக்குல கேன்சல் பண்ண கூடாது கணக்குல வந்து நீ இப்படி கேன்சல் பண்ண வேணாம் மெண்டலா கேன்சல் பண்ணி cos square theta எழுதுனால எப்படி வேணாலும் எழுதலாம் cos square theta into sin square theta உனக்கு எந்த மெத்தட் வேணும்னு பாரு இப்படி இடம் மாத்திட்டு மிஸ் இது நாலுல ரெண்டு போச்சுன்னா ரெண்டுன்னு எனக்கு தெரியும் மிஸ் அப்படின்னா நீ தாராளமா எழுதிக்கலாம் புரியுதுங்களா இது மாதிரி எழுதிக்கலாம் அடுத்தது இங்க இது என்ன பண்ணும் கிராஸ் மல்டிபிள் இது என்ன பண்ணணும் கிராஸ் மல்டிபிள் ஆக்சுவலா என்னன்னா இங்க என்ன எடுக்கிறோம் மீசியமா எடுக்கிறோம் இங்க என்ன எடுக்கிறோம் நம்ம மீசியமா எடுக்கிறோம் ஏன்னா மூணு டேர்மையும் ஒட்டுக்கா செஞ்சுக்கிட்டா ஈஸி முதல் ரெண்டு டேர்மையும் செஞ்சுட்டு கூட மறுபடியும் இதை எடுக்கலாம் ரைட்டுங்களா அப்படி செஞ்சாதான் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு புரியுதுன்னு சொன்னதுனால நான் அப்படி செய்யறேன் ரைட்டா அது மாதிரி செஞ்சுக்கிறீங்களா இல்ல ஒட்டுக்கா எடுத்துக்கிறீங்களா ஒட்டுக்கா எடுத்துக்கிட்டாலும் ரைட்டு தனித்தனியா செஞ்சாலும் ரைட் அதாவது எல்சிஎம் என்ன வரணும் அப்படின்னா மீசியமா என்ன வரணும் நமக்கு இங்க சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இதுதான் இல்லையா ஏன்னா இங்க என்ன இருக்கு டிவைடட் பை ஒன்னு அப்ப இந்த காஸ் டு த பவர் ஆஃப் 4 தீட்டாவை எதால பெருக்கணும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவால பெருக்கணும் புரியுதுங்களா அப்ப என்ன வரும் காஸ் டு த பவர் ஆஃப் 6 தீட்டா இது இங்க இங்க பாருங்க எப்படி பெருக்குறது காஸ் டு த பவர் ஆஃப் 4 தீட்டா இன்டு என்னது காஸ் ஸ்கொயர் தீட்டா அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அடுக்குகளை என்ன பண்ணும் கூட்டணும் a to the power of m into a to the power of n equal to a to the power of m plus n அதுதான் அதே மாதிரி தான் சைனுக்கு இப்போ இங்க cos squared மட்டும் தான் இருக்குது இங்க என்ன வரணும் நமக்கு பகுதியில் sin squared theta வரணும் அப்ப என்ன பண்ணு இங்க sin to the power of 6 theta எப்படி புரியுது அடிக்கணும் இது வேற கலர் புரியுதுங்களா நமக்கு இங்க என்ன வரணும் sin squared theta cos squared theta னு வரணும் அப்ப இதுல தொகுதியையும் பகுதியையும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவால பெருக்குறோம் இதை எதால பெருக்குவோம் சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இதெல்லாம் இப்படி பென்சில்ல வேணா போட்டு வச்சுக்கோங்க புரியாத குழந்தைங்க இதை எதால பெருக்கணும் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இதை எதால பெருக்குறோம் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இப்படி வேற கலர்ல எழுதுறதுனா பென்சில்ல புரியாதவங்க இப்படி எழுதி செஞ்சுக்கலாம் புரிஞ்சவங்களுக்கு தேவை கிடையாது சரியாடா கண்ணா இப்ப இங்க வந்துருச்சாப்ப காஸ் டு த பவர் ஆஃப் 4 தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்க என்ன வரும் சைன் டு த பவர் ஆஃப் 6 தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அடுத்தது என்ன வரணும் பிளஸ் சரியா 3 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்ப எப்படி இருக்குது டினாமினேட்டர் எல்லாம் பகுதி எல்லாம் இப்படி ஒரே மாதிரி இருக்குதா அப்ப பொதுவா எடுத்துக்கிறேன் நான் இங்க புரிஞ்சுதா புரிஞ்சுதா இப்போ இங்க பாருங்க sin square theta into cos square theta இங்க என்ன இருக்குது sin square theta into cos square theta அப்ப இதுவும் இதுவும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் புரியுதுங்களா இதுவும் இதுவும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ரைட்டா இது வந்து விட்டுட்டு எழுதிக்கலாம் இப்படி கேன்சல் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க அடுத்த ஸ்டெப்ல எழுதும் போது என்ன பண்ணிக்கணும் நீங்க இத விட்டுட்டு எழுதிட வேண்டியதுதான் இப்ப இங்க என்ன இருக்குது
cos to the power of 6 theta plus sin to the power of 6 theta plus 3 sin squared theta into cos squared theta. மிஸ் இது எப்படி மிஸ் எழுதுறது நல்லா கவனிடாக்க நான் இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் செஞ்சிருவேன். இப்ப இந்த இடத்துல என்னடாக்க நான் வந்திருக்கு 3 வந்திருக்கு. அப்ப இந்த 6 எப்படி எழுதிக்கலாம்னா 2 அடுக்கு 3ன்ற மாதிரி எழுதி புரியுதுங்களா. அப்ப 2 3 சார் ஆக்சுவலா என்னது 3 அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன வரும்னா கவனி அடுக்கு சும்மா எழுதலாம் cos to the power of 6 ன்றது எப்படி எழுதலாம்னா cos squared theta the whole cube னு எழுதணும். ஏன் cube னு எழுதணும்னா இங்க 3 னு வருது புரியுதுங்களா. a cube plus b cube ஃபார்ம்ல எழுதிக்கிறோம். இப்ப இதையே நீ இப்படி எழுத கூடாது, இப்படி எழுதாத ரைட்டுங்களா. இது ஸ்கொயர்ட் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அதனால நீங்க எதை சூஸ் பண்ணும் இந்த ஃபார்மேட்டை தான் சூஸ் பண்ணும். அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா பிளஸ் 3 வருது அதனால நான் அப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் cos ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் பிளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு cos ஸ்கொயர் தீட்டா. இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா ஏ கியூ பிளஸ் பி கியூ. இது என்ன ஃபார்மேட்ல டாக்கனா இருக்கு ஏ கியூ பிளஸ் பி கியூ. ஏ கியூ பிளஸ் பி கியூ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் கியூ என பிளஸ் என்ன வந்துருக்கு பிளஸ் ஏ கியூ பிளஸ் பி கியூனா இங்க என்ன வரும் ஏ பிளஸ் பி த ஹோல் கியூ. இங்க பிளஸ் வந்தா இங்க என்ன வரும் மைனஸ் மைனஸ் 3ab இன்டு ஏ பிளஸ் பி. இதுதான் ஃபார்முலா ஏ கியூ பிளஸ் பி கியூப் ஈக்குவல் டு என்னது ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்டு ஏ பிளஸ் பி. இது எதுல இருந்து வருதுன்னா இங்க பாருங்க ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப்க்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம் ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் 3ab இன்டு ஏ பிளஸ் பி. இந்த ஃபார்முலா தான் கன்வெர்ட் ஆகுது. இந்த இடத்துல ஏ கியூ பிளஸ் பி கியூப் கண்டுபிடிக்கணும்னு போது இது என்ன ஆகுது இது இது ஒரு டேர்ம் மூணு டேர்ம் ஏ கியூப் பி கியூப் 3ab இன்டு ஏ பிளஸ் பின்றது ஒரே டேர்ம். இந்த பிளஸ் 3ab இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகுது மைனஸ் 3ab. அதனால இந்த ஃபார்முலா டைரக்டா தெரியலன்னா கூட இந்த ஃபார்முலா உனக்கு தெரியும் ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3ab இன்டு ஏ பிளஸ் பின்றது தெரியும். உனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த பிளஸ் 3ab அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 3ab இன்டு ஏ பிளஸ் பி ஆகும் சரியா டாக்கண்ணா. இப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது காஸ் ஸ்கொயர் நல்லா கவனிங்க. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பாக்கணும். ஏ கியூபா இதுதான கியூப். ஏ இடத்துல என்ன இருக்குது காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏ இடத்துல என்ன இருக்குது காஸ் ஸ்கொயர் தீட்டா. பி இடத்துல என்ன இருக்குது சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்ப இங்க நம்ம எழுதலாமா ரைட்டா ரைட்லியா. அப்ப ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப். அப்ப என்னன்னு எழுதலாம் நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப். அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப். அடுத்து என்ன இருக்குது மைனஸ் 3ab. ஏ என்னது காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு ஏ பிளஸ் பி. அப்ப இங்க என்ன வரும் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த டேர்ம விட்ட கூடாது. நம்ம இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறது எதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம இதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணோம். புரியுதா டாக்கண்ணா புரியுதா புரியுதா இதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றோம். அதனோட எக்ஸ்பேன்ஷன் தான் இதுதான். இது ஃபுல்லா இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறதுன்னு எக்ஸாம்ல இப்படி எல்லாம் பாக்ஸ் எல்லாம் போட தேவையில்லை ரைட்டா. இதுக்கு இது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க சரியா. அப்ப எது மீதி இருக்குது இது மீதி இருக்குது அதை அப்படியே எழுதணும் பிளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னது 1. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஐடென்டிட்டி தெரியும் நமக்கு. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பித்தாகரியன் ஐடென்டிட்டிஸ் படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா ஈக்குவல் டு என்னது 1. அதனால இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம் 1 1 கியூப். ஆக்சுவலா இங்க என்ன இருக்குது 1 கியூப். 1 கியூப்ன்றது 1 தான். 1 கியூப்ன்றது என்னது 1 தான். அதனால அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு இது என்னது 1. புரியுதுங்களா புரியுதா புரியலையா 1. அடுத்தது என்ன இருக்குதுங்க
இத எழுதணுமா பிளஸ் 3 sin ஸ்கொயர் தீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ரைட்டா புரியுதா புரியுது ஈக்குவல் டு இது இன்டு 1 னு போது அதே தானே வரும் அப்ப 1 minus 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டு sin ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டானால் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டு sin ஸ்கொயர் தீட்டானால் ஒண்ணுதான் அடுத்து என்னது பிளஸ் 3 sin ஸ்கொயர் தீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ரைட்டா இப்போ இது ரெண்டே என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் புரிதலுக்கா கேன்சலேஷன் போற நீங்க கேன்சல் பண்ண தேவையே இல்ல இத விட்டுட்டு எழுதிரணும் அதுதான் ஆக்சுவலா புரிதல்ல புரியுதுங்களா இப்போ இது இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஒரு ஈக்குவல் டு 1 அதே என்ன ஈக்குவல் டு RHS ரைட்டா 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 புரியுதா நிரூபிக்கப்பட்டது இதுதான்டா அதனால இந்த ஐடென்டிட்டி தெரியும் அல்ஜீப்ரிக் ஐடென்டிட்டி தெரியும் வேற ஒண்ணும் கிடையாது இந்த இடத்துல வந்து நீ இந்த கியூப்னு கரெக்ட்டா போட்டீனா இந்த கணக்கு கரெக்ட்டா வரும் வேற ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரி இங்க எல்சிஎம் எடுக்கும்போது கரெக்ட்டா எடுக்கணும் மத்தபடி இந்த கணக்கு பார்க்கதான் ஒரு மாதிரி கஷ்டம் மாதிரி தெரியுமே ஒழிய ரொம்ப ஈஸி இந்த வாட்ஸ் வந்து தேவையில்லை உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஏன்னா இதான் நான் இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உனக்கு புரியறதுக்காக போட்டு காட்டேன் அதே மாதிரி ஒரே கலர் தான் யூஸ் பண்ணணும் சரியா புரிஞ்சுதா